உங்கள் கோவிந்தரா ஜார்ஜியார் அகாடமி சார்பாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டராக இருக்கும். பசங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. பயாலஜி ஈஸியாக இருக்கும், ஃபிசிக்ஸும் ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் நார்மலாக சிபிஎஸ்சிலேருந்து படிக்கிறீங்களா? ஸ்டேட் போர்டா? ஸ்டேட் போர்ட். ஸ்டேட் போர்ட் மாடரேட்டாக இருந்தால் ஈஸியாக இருந்தால் எது டிஃபிகல்ட்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப 2019 கம்பேர் பண்ணுறப்ப 2020 இந்த வருஷம் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பயாலஜியை பார்த்தீங்கன்னா மோர் தென் 88 கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக அப்படியே என்சிஆர்டியிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க குழந்தைங்க, நிறைய பேர் நல்லா எழுதியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்சிஆர்டி 35 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியிலேருந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு சில பேர் நல்ல ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல மாடரேட் கொஸ்டின் பேப்பர், ரொம்ப டிஃபிகல்ட்டின்னு சொல்ல முடியாது. டிஃபிகல்ட்டினா ஒரு 5-6 கொஸ்டின் மட்டும்தான் வந்து டிஃபிகல்ட்டி லெவல்னு சொல்லப்படும் ஃபிசிக்ஸில் கூட. இங்கே இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கம்பேர் லாஸ்ட் இது வரைக்கும் நடந்த நீட் எக்ஸாம்ஸில் ஈஸியஸ்ட் பேப்பர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2020 எக்ஸாம்ஸ் தான். பசங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக லட்டு மாதிரி 600 மார்க்கு மேலே வந்து ஈஸியாக எடுத்துடலாம். மினிமம் மார்க்கு 400லேருந்து 450 மார்க்ஸ் வரைக்கும் இந்த பேப்பரில் ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட் கூட சும்மா புக்கை ரெஃபர் பண்ணி சும்மா படித்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த ட்ரைனிங்க்கும் போகாதவங்க கூட பார்த்திங்கன்னா 400 மார்க்ஸ் இதில் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர் என்னன்றத டீட்டெயில்டாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? ஓகே, தேங்க்யூ.